ஹாய், வெல்கம் டு அவிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே ஈஸியா எப்படி ரெட் வைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறதும் நீங்களாக தான் இருக்கும். வாங்க, ரெட் வைன் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். கிரேப்ஸ் வந்து 1 kg எடுத்திருக்கேன். மணி திராட்சை எடுத்துக்கணும். 1 cup சுகர், கொஞ்சமாக கோதுமை, ட்ரை ஈஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரேப்ஸை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே கொத்தோடு இருக்கும்போது ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம இதை ஃபுல்லாக தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு அப்புறமா மறுபடியும் இனி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த கேப்பில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எல்லாம் தனித்தனியாக. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷர் எல்லாம் மத்து வச்சு நல்லா மஸ்ட் எடுத்துக்கணும். அதோட பல்பெல்லாம் நம்மளுக்கு தனியாக வெளியில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மஸ்ட் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து கொஞ்சம் மசிச்சுக்கலாம். இப்போ நான் மசிச்சு எடுத்துட்டேன். நல்லா உங்களுக்கு அந்த பல்பெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்து ஜூசி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு வந்து பீங்கான் ஜாடி அந்த மாதிரில தான் நம்ம மூடி வைக்கணும். மிச்சப்படி பிளாஸ்டிக் திங்ஸ் எதுலேயும் மூடி வைக்கக்கூடாது. நான் வந்து இப்போ வந்து கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க கிரேப்ஸை சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். 1 cup சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணும்னா அதே 1 cup வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஈஸ்ட்டு, அப்புறமா எடுத்து வச்சிருக்க கோதுமை, இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான தண்ணி, 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி அந்த பாட்டில் ஃபுல்லாக வரைக்கும் ஊற்றக்கூடாது, பொங்கி வரும் நம்மளுக்கு ஈஸ்ட் போட்டிருக்கனால. இப்போ வந்து இந்த மாதிரி உட்டன் இது அந்த மாதிரி வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நார்மல் கரண்டி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இந்த கரண்டிலேயே பின்னாடி பேக் சைடு இருக்கிறத வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இனி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு 21 டேஸ் ப்ராசஸ்ஸு. டெய்லியுமே இதே மாதிரி ஓப்பன் பண்ணி உட்டன் ஏதாவது வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஏமாந்து கூட கரண்டி அந்த மாதிரி போட்டுற வேண்டாம். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கரண்டி எல்லாம் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது கெட்டுரும். பாட்டிலில் வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு தண்ணி. மேலே வரைக்கும் உங்களுக்கு நல்லா உப்பி வரும் ஈஸ்ட் போட்டிருக்கனால. ஸோ கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நம்ம வந்து நாளைக்கெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் உப்பி இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டே 1. இப்போ வந்து நம்மளுக்கு 7 டேஸ் ஆச்சு. 7 டேஸும் டெய்லியுமே ஓப்பன் பண்ணி ஒரு உட்டன் இது வச்சு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கு வந்து 7th டே. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு கலரு, காமிக்கிறேன். இப்போ வந்து 11 டேஸ் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் கலரில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு. டெய்லியும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக 21 டேஸ் ஆச்சு. நம்மளோட ரெட் வைனும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஃபில்டர் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா, அது வச்சு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து கலர் ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். நாளாக நாளாக தான் அந்த கலரோட பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். ஃபஸ்ட் நான் சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட ரெட் வைன் வந்து ஈஸியாக வீட்லேயே செஞ்சு எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.